பார்ட் பி 51வது क्वेश्चन சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேசால் ஆனது இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலிக்கா சிலிக்கான் அதான் ஆன்சர் அடுத்து 52வது क्वेश्चन வழக்கமான கழிவு நீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலைகளில் கையாளப்படுகிறது அதனை சரியாக வரிசைப்படுத்துக இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் காற்றோட்டம் படி படி அகற்றுதல் வடிகட்டுதல் நீர் மறுசுழற்சி இப்படி தான் அதுக்கான ஆன்சர் வந்து வரும் 53வது क्वेश्चन தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவியவர் யார் இதுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மறைமலை அடிகள் தான் இதுக்கு ஆன்சர் அடுத்து 54வது क्वेश्चन கீழ்கண்டவற்றில் சுயமரியாதை இயக்கத்தை நிறுவினர் ஈவே ராமசாமிக்கு குறிக்கப்பெறாத பெயர் எது பெரியாரோட பெயர் என்ன பாத்தீங்கன்னா பெரியார் பெரியார் வைக்கம் வீரர் சித்திரபுத்திரர் இது எல்லாமே பெரியாருக்கான அடைமலை பெயர் பதிமார்க்கதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து 55வது क्वेश्चन கலோரி என்பது எதனுடைய அலகு கலோரி என்று எதனுடைய அலகு பார்த்தீங்கன்னா உணவு ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து 56வது क्वेश्चन மிகப்பெரிய மனித செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து 57வது क्वेश्चन தாவரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக எங்கிருந்து பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மண் தான் அடுத்து 58வது கொஸ்டின் பெரிபெரி எனும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது ஆப்ஷன் ஏ வைட்டமின் பி ஒன் தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து 59வது கொஸ்டின் பின்வரும் வெளிப்பாடுகளில் எது பூஜ்ஜியமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் அடுத்து 60வது क्वेश्चन எந்த வகை மழைப்பொழிவு 4 மணி மழைப்பொழிவு என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ வெப்பச்சலன மழைப்பொழிவு ஆன்சர் அடுத்து 61வது क्वेश्चन தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இன் கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 30 நாள் இதுதான் ஆன்சர் 62வது क्वेश्चन பின்வருவனவற்றில் குழந்தை உதவி எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1098 தான் இதுக்கான ஆன்சர் 63வது क्वेश्चन கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த டேஸ் பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிக்கோட்டின் தான் ஆன்சர் அடுத்து 64வது क्वेश्चन எக்ஸ்பிளைன் HIV HIVன் உருவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு ஆப்ஷன் டி ஆன்சர் மனித தடைக்காப்பு குறைபாடு வைரஸ் 65வது क्वेश्चन எப்போது முத்து துறைமுகத்துக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1941 அடுத்து பாத்தீங்கன்னா 66வது क्वेश्चन மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த டேஸ் பிறகு உருவாக்கப்பட்டது இதுக்கு ஆப்ஷன் ஏ ஜெர்மனியில் நடந்த போருக்கு பிறகு உருவாக்கப்பட்டது அடுத்து 67வது क्वेश्चन பின்வருவனவற்றில் எது ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கம் இல்லை இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சர்வதேச வணிக மேலாண்மை நிறுவனம் இதுதான் ஆன்சர் அடுத்து 68வது क्वेश्चन பாலில் டேஸ் அடங்கி உள்ளது ஆப்ஷன் பி லாக்டிக் அமிலம் அடுத்து 69வது क्वेश्चन கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜநாகம் அடுத்து 70வது क्वेश्चन நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் விகிதம் ஆப்ஷன் பி 3:2 தான் ஆன்சர் அடுத்து 71வது क्वेश्चन நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனல் மின் சக்தி 72வது क्वेश्चन மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் 73வது क्वेश्चन கைலாஸ் மலைத்தொடர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சீனா 74வது क्वेश्चन ஒவ்வொரு வருடமும் எந்த நாளில் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது மே 28 தான் ஆப்ஷன் சி இதுக்கு ஆன்சர் அடுத்து 75வது क्वेश्चन ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக டேஷ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளது இதுக்கு ஆப்ஷன் டி 23 ஜோடி குரோமோசோம்கள் உள்ளது 76வது क्वेश्चन புதை உயிர் படிவங்கள் டேஷ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிர்களை பற்றி ஆதாரமாக விளங்குகிறது இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டாக்ஸிடெர்மேசியல்
அடுத்து 77வது क्वेश्चन மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் டாஸ்க்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதுக்கு ஆப்ஷன் பி ரவுட் சட்டம் தான் ஆன்சர் அடுத்து 75வது क्वेश्चन ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிரக யாத்திரை டாஸ் முதல் வேதாரண்யம் வரை நடைபெற்றது இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீனா ஆப்ஷன் சி திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம் வரை நடத்தப்பட்டது அடுத்து 79வது क्वेश्चन யாசர் அரபத் டாஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் இதுக்கு ஆன்சர் பாத்தீனா ஆப்ஷன் டி பாலஸ்தீனம் மருந்துகளில் ராணி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி பெனிசிலின் அடுத்து 81வது கொஸ்டின் மலரின் எந்த பகுதி கனியாக மாறுகிறது சூர்பை ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்து 82வது கொஸ்டின் நமக்கு எத்தனை உணர்வுகள் உள்ளது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 அடுத்து 83வது கொஸ்டின் பென் டிரைவ் என்பது டேஷ் சாதனம் சேமிப்பு சாதனம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்து 84வது கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 12:21 அடுத்து 85வது क्वेश्चन இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து 86வது क्वेश्चन 7.2 × 3.2 க்கு சமமானது ஆப்ஷன் டி 23.04 இதுக்கு ஆன்சர் அடுத்து 87வது क्वेश्चन மீனின் இதயத்தில் டேஷ் அறைகள் உள்ளது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 2 அறைகள் அடுத்து 88வது क्वेश्चन மனிதனின் முக்கிய இரத்த வகைகள் யாவை அப்படி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஏபி ஏபி மற்றும் ஓ இரத்த வகை மனிதனின் முக்கிய இரத்த வகையாகும் அடுத்து 89வது क्वेश्चन இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1952 அடுத்து 90 வேலு நாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவு டேஸ் என அழைக்கப்பட்டது உடையால் ஆப்ஷன் சி ஆன்சர் 91வது கொஸ்டின் பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் டி ஆன்சர் பால கங்காதர திலகர் அடுத்து 92வது கொஸ்டின் சுதேசி காலத்தில் வாவுசி சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம் டேஸ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி அடுத்து 93வது கொஸ்டின் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கடலூர் அடுத்து 94வது கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் 5 ரூபாய் நோட்டை டேஸில் வெளியிடப்பட்டது இது வந்து கன்ஃபியூஷன் கொஸ்டின் அதாவது 1966 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டின் வந்து இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து 95வது கொஸ்டின் 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ கல்கத்தா அடுத்து 96வது கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 180 அடுத்து 97வது கொஸ்டின் ராம் தொடர்ச்சியாக 4 நாட்களில் முறையே 4 மணி நேரம் 7 மணி நேரம் மற்றும் 5 மணி நேரம் படித்துள்ளான் அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 மணி நேரம் அடுத்து 98வது கொஸ்டின் 50 நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளது 2.5 மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட்களை பயன்படுத்தி இருக்கும் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 15 யூனிட் அடுத்து 99வது கொஸ்டின் அசல் ஒளி அலையின் டேஸ் காரணமாக எதிரொலி நிகழ்கிறது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து 100வது கொஸ்டின் ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்கும் கூடிய உலோகம் டேஸ் எனப்படும் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாது தான் அடுத்து 101வது கொஸ்டின் ரசக்கலவை என்பது டேஸ் உடன் உலோகம் சேர்ந்து கலவையாகும் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாதரசம் தான் ரசக்கலவை அடுத்து 102வது கொஸ்டின் ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எரிபொருள் எரிவதால் கம்பஷன் ஆஃப் ஃபியூல் அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து 103வது கொஸ்டின் 1879ஆம் ஆண்டில் இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல் சதி என்னும் பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய் அடுத்து 104வது கொஸ்டின் திருவருட்பா என்பது டேஸ் எழுதிய பாடலின் தொகுப்பாகும் திருவருட்பாவோட
என்பதனால் ராமலிங்க அடிகளார் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 105வது க்வெஸ்சன், ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பயணம் எடுத்துக்கொள்கிறார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்து 106வது க்வெஸ்சன், எந்த ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியது? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான், ஆப்ஷன் டி 2004. அடுத்து 107வது க்வெஸ்சன், வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? ஆப்ஷன் ஏ 16 அக்டோபர் 1799. இன்னைக்கு கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்து 108வது க்வெஸ்சன், மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி? ஆப்ஷன் டி அம்மீட்டர். அடுத்து 109வது க்வெஸ்சன், மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம்? ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர். 110, திருநெல்வேலி சேர்ந்தடைய நேரம் 11:15. திண்டிவனத்தில் இருந்து புறப்பட்ட நேரம் காலை 10 மணி, மொத்த பயண நேரம் டேஸ்ன்னு கேட்டிருக்கோம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 11:15. அடுத்து 111வது க்வெஸ்சன், மேஜை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அணைத்து பின்பு மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும், ஏன்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு காரணமாக மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும், இது ஆன்சர். அடுத்து 112வது க்வெஸ்சன், நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் 2 காரணிகள். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம், அதன் மூலமாக தான் தீர்மானிக்கிறோம். அடுத்து 113வது க்வெஸ்சன், முதல் தமிழ் நாளிதழன் சுதேசி மித்திரன் டேஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜி சுப்பிரமணிய ஐயர். அடுத்து 114வது க்வெஸ்சன், கீழ்கண்டவர்களில் கொடிக்காத்த குமரன் என்று போற்றப்படுபவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, OKSR குமாரசாமி முதலியார், பி ஆன்சர். அடுத்து 115வது க்வெஸ்சன், தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு? இதுக்கு ஆப்ஷன் சி 1812 தான் ஆன்சர். அடுத்து 116வது க்வெஸ்சன், டேஸ் ஒரு மிகப்பெரிய கடல்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பசிபிக் பெருங்கடல். அடுத்து 117வது க்வெஸ்சன், ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர்? ஆப்ஷன் சி அதியமான். அடுத்து 118வது க்வெஸ்சன், இந்தியா டேஸ் நிலை அதிர்வு மண்டலங்களில் பிரிக்கப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அந்த க்வெஸ்சன் உங்களுக்கு ஆன்சர் கன்ஃபியூஸாக இருந்தால் 8th புக்கில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 119வது க்வெஸ்சன், தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எது? ஆப்ஷன் ஏ ராயபுரம் முதல் வாலாஜாப்பேட்டை வரை. அடுத்து 120வது க்வெஸ்சன், இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமும் கொண்டாடப்படுகிறது? இதுக்கு ஆப்ஷன் ஏ April 24. அடுத்து 121வது க்வெஸ்சன், டெல்லிக்கு முன் இந்தியாவின் தலைநகரம் எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல்கத்தா. அடுத்து 122வது க்வெஸ்சன், கண்பார்வையில் நுழையும் ஒளிக்கதிரின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி டேஸ் என்ன அழைக்கப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்னியா. அடுத்து 123வது க்வெஸ்சன், நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயரை குறிப்பிடவும். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தொலைநோக்கி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 124வது க்வெஸ்சன், கீழ்கண்ட பொருட்களில் உண்மை தன்மையை கண்டறிய, ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது, ரெண்டாவது சூடாகும் போது பொருள் விரிவடைகிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1:2 சரியானது மற்றும் 1 தவறானது. பொருளை சூடு பண்ணும்போது வெப்பநிலை வந்து அதிகரிக்கும், குறையாது. அடுத்து 125வது க்வெஸ்சன், 1934 அடால்ஃப் ஹிட்லர் எந்த நாட்டின் ஜனாதிபதி ஆனார்? இதுக்கு ஆப்ஷன் பி ஜெர்மனி. அடுத்து 126வது க்வெஸ்சன், ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகள் போயர்கள் ஆவார்கள், இவர்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறார்கள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கன்ஸ். இது கொஞ்சம் டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் பண்ணுங்க. அடுத்து 127வது க்வெஸ்சன், நிலவெறி எதிர்ப்பு இயக்கம் டேஸால் வழிநடத்தப்பட்டது, அவர் தென்னாப்பிரிக்காவின் தேசிய தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நெல்சன் மண்டேலா. அடுத்து 128வது க்வெஸ்சன், அலுமினியம் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாக்சைட். அடுத்து 129வது க்வெஸ்சன், நீதிபதி திரு உதய் உமேஷ் லலித் அவர்கள் இந்தியாவின் டேஸ் தலைமை நீதிபதி ஆவார். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் ஏ 49வது நீதிபதி. அடுத்த 130வது கொஸ்டின், ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவின் கடல்வழி பாதையை முதலில் கண்டறிந்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாஸ்கோ கமா. இது கன்ஃபியூஷனாக இருக்குது, ஏன்னா மார்க்கு பிளவும் இது இருக்கிறதுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 131வது கொஸ்டின், முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதலத் நடைபெற்ற மாநிலம்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குஜராத். அடுத்து 132வது கொஸ்டின், டேஸ் எண்ணெய்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மூளை செயல்படும் திறனை இழக்கிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5. அடுத்து 133வது கொஸ்டின், காசநோய் எதன் மூலம் பரவுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காற்று. அடுத்து 134வது கொஸ்டின், மீனின் சுவாச உறுப்பு எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி செவில்கள். அடுத்து 135வது கொஸ்டின், ஒரு நபர் மேசையை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு டேஸ் பயன்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விசை ஃபோர்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 136வது கொஸ்டின், இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளுக்கும் அதிர்வுறிஞ்சிகளுக்கும் பொருத்தப்பட்டிருக்கும், ஏனெனில் அவைகள் அவனுக்கு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சீரற்ற சாலைகளில் நகரும் போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது. இதுக்கு ஆன்சர் பி தான் ஆன்சர். அடுத்து 137வது கொஸ்டின், தன் சுய ஒளியை வெளிப்படுத்தும் பொருள் டேஸ் என அழைக்கப்படுகிறது? இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒளியின் ஆதாரம். அடுத்து 138வது கொஸ்டின், ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க டேஸ் பயன்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோப்பு தொகுப்புகள். அடுத்து 139வது கொஸ்டின், பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் 19ஆம் நூற்றாண்டில் காலனித்துவப்பட்டு சுரண்டப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆசியா தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 140வது கொஸ்டின், சர்வதேச நீதிமன்றம் டேஸில் அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆப்ஷன் ஏ. அடுத்து 141வது கொஸ்டின், தொழிலாளர்களின் வர்த்தகத்தின் பிரச்சனையை தீர்க்க மா சிங்காரவேலரால் வெளியிடப்பட்ட டேஸ் தொழிலாளன் ஆகும்? இது வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தமிழ் நாளிதழ் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 142வது கொஸ்டின், ஆனைமலை ஏலக்காய் மலை பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதி டேஸ் எனப்படும்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொடைக்கானல். அடுத்து 143வது கொஸ்டின், இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கை எருமைகள் உள்ளது? செம கேள்விங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம், அங்கேதான் அதிக அளவு எருமைகள் இருக்கு. அடுத்து 144வது கொஸ்டின், 1500 கிராம் எதற்கு சமம்? இது கிலோவில் மாற்றினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1 கிலோ 500 கிராம். அடுத்து 145வது கொஸ்டின், ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 55 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் 3 வாரத்திற்கு தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1155 லிட்டர். அடுத்த கொஸ்டின் 146வது, 7737 என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 147வது கொஸ்டின், மனித மூளை டேஸ் முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3, பெருமூளை சிறுமூளை நடுமூளை. அடுத்து 148வது கொஸ்டின், கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது இது அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பெட்ரோலியம். இதே கருப்பு வைரம்னு கேட்டானா ஆப்ஷன் நிலக்கரி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 149, ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் உள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 5 வளையங்கள் உள்ளது. அடுத்து 150வது கொஸ்டின், சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 64 சதுரங்கள்.